श्रीमते रामानुजाय नमः श्रीमद् वरवरमुने नमः श्री वानमाद्रि महामुनिभ्यो नमः श्रीशैल दयापात्रम देवभक्ति आदि गुणार्णव यतीन्द्र प्रणमंतय रमजा मातर मुनि रमजा मातृ योगींद्र पातरे कामें सदा तदाय तापसत्तादिप्रमाद जपने भजे श्रीमत् सदारिखलिजद्यधिराज सौम्य यामातृ वानगिरि योगिपदाब्जभक्तं शुद्ध्यन्तैकमसुखबोधनसं प्रवीणं रामानुजमुनिवरं गुरु महाश्रयामः श्रीयै नमः श्रीधराय नमः அடுத்தபடியா நரசிம்மன் முதல் அவதாரம் மூணு பேருக்கும் அப்பா அம்மா கிடையாது. அடுத்த அவதாரம் நரசிம்மன். அவர் தூண்ல இருந்து வந்தார், தூண ஆதாரமாக வச்சு வந்தார். அடுத்தபடியாக வாமனம் கஷ்யபனுடைய இதில் அவதரிச்சு குள்ளனாக இருந்து நான் ரூபத்தில் சின்னவனை ஒழிய சொரூபத்தில் பெரியவன் சொல்லி மூணு லோகத்தையும் அளந்து திருவிக்கிற மகா சேவை சாதிச்சான். அடுத்தபடியாக பரசுராமர், பரசுராமர் ஆவேசாவதானம். அவர் சத்திரியானுடைய கர்வபங்கத்தை பண்ணுறதுக்காக இருபத்தோரு தலைமுறைக்கு வெள்ளி மாமழு வேண்டி உன் மண்மிசம் ஒன்றரை மூழுகால் கொண்டதே வாழ்ந்து இருபத்தோரு தலைமுறைக்கு சத்திரிய பூண்டே இல்லாக்கிறே சொல்லிட்டு ஆவேசாவதாரமாக வந்தார். அடுத்தபடிய ராமாவதாரம் சாந்த ஸ்வரூபி. அதே சமயத்தில் காலாதிசத்தில் சொல்லும்போதே சமயம் புதிரீசமாக பொறுமையை பார்த்தோம்னா பூமாதேவி கூட தோத்து போவள், அப்படி பொறுமையாக இருப்பார். கோபம் வந்ததுன்னா பிரணயாக்கினி கூட தோத்து போடும், அவருக்கும் நமக்கு அப்படி காரணம் பூர்ணம். அடுத்தபடியா பலராமர், பலராமர் என்னன்னு கேட்டா எந்த இடத்துல எதை விளக்கணும், எந்த இடத்துல எதை எடுத்துக்கொள்ளணுங்கிற ஒரு தன்மையை காட்டுறதுக்கு பலராமர். காளிந்தி வேண்டாம்னு பேரும் இருக்கு. காளிந்தைகள் மழுவில் காளிங்கன் விஷம் ஆகிட்டு போயிட்டான். அந்த மழுவை துப்புரவண்ணி இளவரவர் காளிந்தி வேதனன் அவருக்கு பேர் பலராமர். அடுத்தபடிய கிருஷ்ணாவதாரம் உலகத்துக்குன்னா கீதோ உபதேசம் பண்ணி எப்பப்போ எப்படி எப்படி ஆறாக நடக்கணும் பண்ணி கல்கியின்மே வரப்போகுது. இது பரித்ராணாயசாவும் வீராசாய துஷ்டு தான் தர்மசப்தாமதாய சம்பவாமி யுகே வேஞ்சலும் முடிக்கு முத்தி போகிற சமயத்தில் தானே நேரடியாக வந்து உலகத்தை உத்தரப்பிச்சது. இது கீதையில் எதாயதாயி தர்மசிய கிராணிபவதி பாரத அபியுத்தான தர்மசிய தராத்மானம் சிறுஜாமியகம்னு கீதையில் இன்னொன்று சொல்கிறான். நேரடியாக வந்து திசாவதாரம் என்னுடைய அம்சமாக சில மகான்களை மூலம் உலகத்தை உத்தரிப்பேன், அதுவும் என்னுடையதுதான். கிளானியில் குரல் எப்பப்போ தர்மத்துக்கு கிளானி குறைவு வரதோ அந்த தர்மத்தில் அற்பித்தான் உயிர்ப்பிக்கிறதுக்கு ஆத்மா அனுசரிச்சாங்க மகான்களை சிருஷ்டிப்பேன். அதுதான் அபிநவ தசாவதாரம் சொல்லக்கூடிய ஆழ்வார்கள் பதினார்கள். தசாவதாரம் எப்படி வசக்கு மூலாக நாரசிம்மச்ச வாமனா ராமம் ராமச்ச ராமச்ச கிருஷ்ண கல்கி ததை வச்சாரம் இருக்கும். அதே வருஷக்கர் பயிலாம் திரமத்திலாம் பொய்கார் புதத்தார் பெயர் புகழ் மகிழ்ச்சி ஐய அருள்மாவட சேரவர்மோ அன்பது அழுத்தோடி நற்பாடம் நன் கல்யாணம்
ஆழ்வார்கள் மூலம் வந்து